ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் அலகு எண் 1 கணக்கியல் அறிமுகத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, அடிப்படை கணக்கியல் கலைச்சொற்கள். அதாவது ஒரு கணக்கியலுக்கு அடிப்படையான கலைச்சொற்கள் என்ன அப்படின்னா, ஒரு கணக்கியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கணக்கியலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நடவடிக்கை. நடவடிக்கை அப்படின்னா என்ன? ஒரு பணம் அல்லது பண மதிப்பு இல்லை சரக்குகள், இந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட இருந்து மற்றொரு நபருக்கு மாற்றம் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் செயல்பாடு, அதாவது நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரொக்க நடவடிக்கைனா என்ன? ஒரு பொருளை கொடுக்கும்போதோ இல்லை ஒரு பொருளை வாங்கும்போதோ பணத்தை கொடுத்து வாங்கினா அது ரொக்க நடவடிக்கை. கடன் நடவடிக்கை என்ன? கடன் நடவடிக்கை அப்படின்னா என்ன? அதாவது ஒரு பொருளை வாங்கும்போதோ இல்லை ஒரு பொருளை கொடுக்கும்போதோ அந்த இடத்துல பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அது கடன் நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்கு அப்படின்னா என்ன? எல்லா விதமான பேரேட்டு கணக்குகள்லேயும் ஒவ்வொரு விதமான கணக்கு தலைப்பு இருக்குது. அதாவது கொள்முதல் கணக்கு, விற்பனை கணக்கு, ரமேஷ் கணக்கு, இந்த மாதிரி பல்வேறு வகையான கணக்குகள் இருக்குது. இந்த மாதிரி கணக்கு அப்படிங்கிறது ஒரு நபர் இல்லை இனத்தை அடையாள காணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் அப்படின்னா என்ன? முதல் அப்படிங்கிறது ஒரு உரிமையாளர் தன்னோட நிறுவனத்திற்கு போடப்படக்கூடிய ஒரு ரொக்க மதிப்பின் அளவு தான் முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எடுப்புகள். எடுப்புகள் அப்படிங்கிறது என்ன? அதாவது ஒரு நிறுவனத்தோட உரிமையாளர் தன்னோட சொந்த பயனுக்காக இல்லை அப்படின்னா தன்னோட நிறுவனத்துக்கு ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கக்கூடிய அந்த பணத்தின் மதிப்பை தான் எடுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்று சீட்டு அப்படின்னா என்ன? அதாவது வணிக நடவடிக்கை நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக எழுத்து வடிவிலான ஒரு சீட்டை தான் சான்று சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இடாப்பு அப்படின்னா என்ன? ஒரு விற்பனையாளரால் தயாரிக்கப்படக்கூடிய, அதாவது வாங்குற பர்சனுக்கு அளிக்கக்கூடிய ஒரு அறிக்கையை தான் இடாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பில்லு கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான். அதுக்கடுத்து பார்த்தோன்னா சரக்கு. சரக்கு அப்படிங்கிறது என்ன? ஒரு வகையான பொருள். அதாவது என்ன மாதிரியான பொருள்? அரைகலன் வியாபாரிக்கு அரைகலன் ஒரு சரக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாஷிங் மிஷின் விற்கிறவனுக்கு அந்த வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது ஒரு சரக்கு. இதை தான் சரக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்முதல் அப்படின்னா என்ன? ஒரு பொருளை வாங்கிறத தான் கொள்முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்முதல் திருப்பம் அப்படிங்கிறது வாங்கின பொருளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது திரும்ப கொடுத்துட்டா அது கொள்முதல் திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா விற்பனை. விற்பனை அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம விற்கிறோம் அப்படின்னா அதை விற்பனைன்னு சொல்லுவாங்க. விற்பனை திருப்பம் அப்படிங்கிறது நம்ம வித்த பொருள் நமக்கு ரிட்டர்ன் ஏதாவது பிரச்சனையினால வந்துருச்சு அப்படின்னா அதை விற்பனை திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சரக்கிருப்பு. சரக்கிருப்பு அப்படின்னா என்ன? அந்த வருடத்தோட இறுதியில் விற்காமல் இருக்கக்கூடிய அந்த இருப்பு சரக்கை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சரக்கிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வருமானம் அப்படிங்கிறது அந்த சரக்கு விற்கிறது மூலமாக பெறப்படக்கூடிய லாபம், தொகை, கழிவு, பங்காதாயம், இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. செலவு அப்படிங்கும்போது என்ன? அந்த சரக்கு அது மட்டும் இல்லாமல் அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக ஆகக்கூடிய செலவுகளை செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் தீர்க்கும் திறன் அப்படின்னா என்ன? இது ஒரு நபர் அல்லது நிறுவனம் தன் கடனை திருப்பி செலுத்தும் திறனை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நொடிப்பு நிலை. நொடிப்பு நிலை அப்படின்னா என்ன? தன்னோட கடனை செலுத்தாமல் அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து அவர் வந்து அந்த கடனை செலுத்த முடியாத ஒரு நிலை போயிடுச்சு அப்படின்னா அதை நொடிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க. சொத்து அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தோட பண மதிப்புன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா அது ஒரு வகையான அறைகளன், இந்த மாதிரி பல்வேறு வகையான அந்த நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய உரிமையான விஷயங்கள் எல்லாமே சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுப்பு அப்படின்னா என்ன? ஒரு திருப்பி செலுத்த வேண்டிய அத்துணை விஷயங்களும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கடனாளி அப்படிங்கும்போது ஒருவர் ஒரு பலனை பெற்று அதற்குரிய பணம் அல்லது பணத்தின் மதிப்பை உடனே செலுத்தாமல் எதிர்காலத்தில் செலுத்துகிறேன் என ஒப்புக்கொண்டால் அதுவே கடனாளி.
சரியா? அதுவே கடனீந்தோர் அப்படின்னா என்ன? ஒரு பலனை கொடுத்து நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம், கொடுத்துட்டு அவங்க வந்து ரிட்டர்ன் நமக்கு பணத்தை கொடுக்கல அப்படிங்கும்போது நம்ம கடனீந்தோர் அப்படின்னு சொல்கிறோம். தேய்மானம் அப்படின்னா என்ன? தேய்மானம் அப்படிங்கும்போது ஒரு நிலை சொத்து ஏதாவது ஒரு வகையில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்னைக்கு வந்து ஒரு நிலை சொத்து வாங்குகிறோம், ஒரு மிஷின் வாங்குகிறோம், 10 வருடங்கள் கழித்து அந்த நிலை சொத்தில் ஏதாவது தேய்மானங்கள் இருக்கும், அது ஓட ஓட என்ன ஆகும் அப்படின்னா தேய்மானம் ஆகும் இல்லையா? அதாவது அந்த நிலை சொத்தில் ஏற்படக்கூடிய ஒரு குறைவை தான் தேய்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாராக்கடன் அப்படின்னா என்ன? வாராக்கடன் அப்படிங்கிறது இது ஒரு கடனாளி தன் கடன் தொகையை செலுத்த தவறுவதால் ஏற்படும் ஒரு இழப்பு. அந்த கடன் நமக்கு ரிட்டர்ன் வரும் இல்லை வராமலும் போகும், இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வராக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இது எல்லாமே, சரியா? அதாவது முக்கியமான கலை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து கணக்கு பதிவியல் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே இதுக்கான எல்லா மீனிங்கும் தெரிஞ்சிருக்கணும். நடவடிக்கைனா என்ன, ரொக்க நடவடிக்கைனா என்ன, கடன் நடவடிக்கை, கடன், முதல், எடுப்பு, சான்று சீட்டு, இடாப்பு, சரக்குகள், கொள்முதல், கொள்முதல் திருப்பம், விற்பனை, விற்பனை திருப்பம், சரக்கிருப்பு, வருமானம், செலவு, கடன் தீர்க்கும் திறன் என்ன, சொத்து, பொறுப்பு, கடனாளி, கடனீந்தோர், தேய்மானம், வருமானம், இந்த அத்துணை விஷயங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா தெளிவான முறையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியா? ஸோ இன்றைக்கு பதிவில் இது போதும். அடுத்த பதிவில் அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.